ஹாத்தி என்ன வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு மணிக்கணக்காக கிச்சனில் நின்று சமைக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லை மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பாட் கிரேவி தான் ரெடி பண்ணுறோம் பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கோங்க புளிப்புக்காக இது இல்லைனா எலுமிச்சம்பழமோ இல்லை புளியோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடுவோம் கரண்டி எடுத்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க திருப்பி குக்கர் ஆன் பண்ணி ஒரு திக்காற அளவுக்கு ஒரு கொதி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவி ரெடி ஆகிடுவோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படின்னு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்குமே ஒரு ஆக்டான ஒரு கிரேவியாக இருக்கும் ஸோ இந்த வெயில் காலத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கிச்சனில் இதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்